फ्रेंड्स वेलकम टू माय अक्षयास क्रिएटिव चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கு பாத்தீங்களா இந்த கப்பும் இந்த கேசட்டோட மேல் டாப் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு இத வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டாப் இருக்கு பாத்தீங்களா அந்த டாப்ல இருந்து ஒரு பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இந்த ரவுண்ட் பீஸா இருக்கு பாத்தீங்களா இத மட்டும் எடுத்துர்க்கேன் இப்போ வந்து இந்த பேப்பர் கப் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து ஒரு फ्लावर வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸா நான் எப்படி கட் பண்றேன்னு பாருங்க சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் கட் பண்ற மாதிரி நீங்க ஃபுல்லா கட் பண்ணீங்க எட்ஜ் வரை கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் அந்த கீழ இருக்கு கொஞ்சம் மேலே வரை கட் பண்ணிக்கோங்க நான் எப்படி கட் பண்றேன்னு பார்த்துக்கோங்க நீங்க அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணனும்ங்கற ஷேப் உங்களுக்கு பெட்டல் ஷேப் மாதிரி வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த சைடுல இருக்கிறது ஏன் கட் பண்ணனும் அது மடங்கி இருந்தாலுமே கொஞ்சம் சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு அப்படியே எம்போஸ் ஆயிருக்க மாதிரி இருக்கு அதனால நான் வந்து அது கட் பண்ணல இப்படியே வச்சிருக்கேன் இப்போ நான் கட் பண்ண மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏ குளி கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க பாருங்க எப்படி அழகா எம்போஸ் ஆயிருக்கு இது பார்த்தா பேப்பர் கப்னே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு फ्लावर மாதிரி கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இதல வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் ரெண்டு फ्लावर இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் மொத்தம் இது செய்யிறதுக்கு வந்து 3 फ्लावर செஞ்சா போதும் இப்போ வந்து இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஃபெவி கிராஃப்ட் பெயிண்ட் எடுத்துறோம் இது வந்து மெட்டாலிக் பெயிண்ட் இது வந்து பிங்க் கலர் எடுத்துக்கறேன் இப்போ நான் பெயிண்டிங் பண்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க நான் எப்படி பண்றேன்னு பாருங்க உங்களுக்கு வீடியோல விசிபிளா தெரியும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு இதுக்குமே நான் வந்து பிங்க் கலர் வந்து கலர் பண்ணி எடுத்து காய வச்சிருக்கேன் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே எம்பாஸ் ஆகி அப்படியே ஒரு அழகான ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு இப்போ வந்து இந்த இந்த சீடியோட கவர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சைஸில் வந்து கவர் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கலர் செல்லோடேப் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் இந்த ஒயிட் கலர் செல்லோடேப்பை எடுத்து நம்ம ஒட்டி கவர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலர் செல்லோடேப் வச்சு இது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் லுக் இருக்குது நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட இந்த ஃப்ளாரோட சென்டர் பட் மட்டும் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு ஃப்ளாருக்கு அதுக்கு வந்து நான் எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சைஸை வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன் மூணு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இப்போ வந்து இது வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம் இதோட பேக் சைடு திருப்பி நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃபோம் ஷீட்டில் இப்போ நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதுமே பண்ணிக்கோங்க சென்டர் பட்டில் வச்சு ஊற்றிக்கோங்க இவ்வாறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு ஃப்ளார்க்கு நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அப்போ ஒரு ஒரு ஃப்ளாரோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த சென்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஈஸ் கலர் வந்து ஃபோம் ஷீட் வச்சு ஒட்டியிருக்கேன் அப்போ ஒரிஜினல் ஃப்ளார் மாதிரியே இருக்கும் அது மேலே இந்த கிளிட்டரிங்காக இருக்கிறது வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க நான் இது மூணுமே வச்சு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக ஒரு லீஃப் இருந்துச்சு எங்கள் வீட்டில் அதை வச்சு நான் இந்த மாதிரி லீஃப் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன் ஃபோம் ஷீட்டில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சு கட் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நான் இப்போ லீஃப் மாதிரி வச்சு கட் பண்ணி காட்டுறேன் இது ஒரு இது வந்து இந்த வீட்டுக்கெலாம் வந்தாக்கா அந்த குங்குமம் இதை வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதோட பீஸ் தான் இது அது மேலே இருக்கிறத நான் கட் பண்ணிவிட்டு இது வந்து லீஃபோட ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இதை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ட்ரா பண்ண தெரிஞ்சாலுமே நீங்கள் ட்ரா கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதை வச்சு நான் கட் பண்ணி லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி மோல்டு மாதிரி எதுவுமே இல்லைங்கன்னா உங்ககிட்ட நீங்கள் கையிலே வந்து லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கலாம்
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லீஃபோட பட்டல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த சென்டர் பார்ட்டுக்கு ஹோலாக தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கும் ஒரு ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம் ரவுண்ட் பீஸு. இந்தமாரி நான் லீவ்ஸ் வந்து மூணு லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது இதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் வந்து அந்த ஃப்ளவரோட அந்த விதையில இருக்குது பார்த்தீங்களா, அந்தமாதிரி எடுக்கிறதுக்காக ஸ்ட்ரக்சருக்காக நான் இந்தமாதிரி கடுகு இருக்குது பார்த்தீங்களா, வீட்டிலலாம் சமைக்க வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கடுகு, இந்தமாதிரி கடுகு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கடுகு எடுத்து லைட்டாக இந்த சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி இந்த மாதிரி கடுகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தூவிட்டுக்கோங்க. அப்படியே ஸ்ப்ரிட் ஆகிற மாதிரி தூவிட்டுக்கோங்க. நான் எப்படி தூவி விடுறோம் அந்த மாதிரி தூவிட்டுக்கோங்க. லைட்டாக கம் கூட கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது ஒரு பூவோட லுக் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடச்சிரும். இப்போ நான் இந்த மூணு ஃப்ளவருக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த சென்டர் பீஸ் தெரியாத அளவுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பேப்பரை எடுத்து கட் பண்ணி ஒட்டிருக்கேன். இது மேலேயும் வந்து நம்ம ஃபோம் ஷீட்டில் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதையும் நம்ம ஒட்டிக்கலாம். அதே ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த சென்டரில் ஒட்டிக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த ரவுண்டு தெரியாத அளவுக்கு ஒரு ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்காகவும் நம்ம ஒட்டிக்கிறோம். இப்போ இது மேலே நம்ம வந்து நம்ம கிராஃப்டில் பண்ண அந்த ஃபோம் ஷீட் ஃப்ளார் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று ஒட்டிக்கிறேன். இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க சென்டரில், இது ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த மூணு ஃப்ளார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டரில் வந்து கடுகெலாம் போட்டு நம்ம இது காய வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த இதில் வந்து இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி ஒட்டலான்னு. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நான் ஒட்டுற மாதிரியே. இப்போ வந்து இது பின்னாடி பேக் சைடு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் அந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க இதுலேயே ஒரு ப்ரெஸ், அப்போ தான் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும். இந்த கடுகு இன்னும் கொஞ்சம் காயுது, இன்னும் கொஞ்சம் காயத்துக்கு லேட் ஆகும். அதனால் அந்த ஒயிட் கலர் ஃபெவிகால் அப்ளை பண்ணது அப்படியே தெரியுது. காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு ஃப்ளார் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. இந்த சைடில் ஒரு ஃப்ளார் ஒட்டிக்கலாம் நம்ம. இதிலே ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சூப்பராக ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த லீஃப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சைடில் சைடில் ஒட்டிக்கலாம். எங்கெங்கே வச்சு ஒட்டிக்கலான்ட்டு வந்து அந்தமாதிரி ஒட்டிக்கோங்க. இது வந்து ஸ்டிக்கர்ஸ் டைப்பில் ஃபோம் ஷீட்டுங்கிறதுனால இதுக்கு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணலை. நீங்கள் வந்து நார்மல் ஃபோம் ஷீட்டுன்னு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படி எங்கே வச்சா உங்களுக்கு அழகாக இருக்குதுன்னு தோணுதோ அந்தமாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து மூணு இடத்துல வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லீஃப்ஸ்லாம் வந்து ஒட்டியாச்சு. இந்த மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு த்ரெட்டெல்லாம் ஹோல் போட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். இதை உங்கள்கிட்ட ஹாலில் ஹேங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹால் ஹேங்கிங் கிடச்சிருச்சு. யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸை வச்சும் கொஞ்சம் ஃபோம் ஷீட்டு இந்த சீரியோட டாப் கவர் பார்த்தீங்களா, இதை மட்டும் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங்.
நம்ம செஞ்ச வால் ஹேங்கிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடையும் வரும். நம்ம செஞ்ச ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.